ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் செல்வம் சேர எளிய பரிகாரம் அல்லது எளிய பிரார்த்தனை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே செல்வம் அல்லது பணம் சேருவதற்கு எளிய வழி அப்படின்னு நிறைய வழிமுறைகள் இருந்தால் கூட, அதில் மிகவும் சுருக்கமான எளிய வழி, உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது இங்கே வீட்டில் இருந்தே 9 காயின்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அதாவது 9 நவகிரகங்களுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி 9 காயின்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அந்த 9 ஒரு ரூபாய் காயின்ஸாக இருக்கிறது நல்லது. அந்த 9 ஒரு ரூபாய் காயின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே குலதெய்வத்து கோயிலில் பூஜை பண்ணும் பொழுது அம்மனுக்கு நெத்தி காணிக்கை கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நெற்றி காணிக்கை கொடுக்கும் பொழுது வேறு வகையான இந்த 9 காயின்ஸ் அல்லாத இன்னொரு காயின்ஸை வந்து கொடுத்து நெற்றி காணிக்கை கொடுத்துட்டு அம்மனுடைய நெற்றியையும் பாதத்தையும் பார்த்து உலகத்தில் அதாவது மற்றவர்களுக்கு சமமாக வாழக்கூடிய தகுதிக்கு இன்றைய காலகட்டத்தில் செல்வம் தேவைப்படுது இல்லையா, பணம் தேவைப்படுது இல்லையா, அந்த பணத்தை வந்து பகுதி வாரியாக எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அம்மன் கிட்ட வச்சுக்கோங்க. அல்லது குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வத்துக்கு நெத்திக்காணிக்கை கொடுக்காமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, பொதுவாகவே இந்த 9 காயின்ஸை கையில் வச்சுக்கிட்டு இந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 9 காயின்ஸும் எடுத்துகிட்டு வெளியில் வந்து அந்த அம்மனோ அல்லது ஆண் தெய்வத்தையோ நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த கோபுரத்தையும் நமஸ்காரம் செய்துக்கிட்டு, அதாவது கோபுர நமஸ்காரம் கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த கோபுர நமஸ்காரத்தை இந்த 9 காயின்ஸோடு வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அந்த காயின்ஸை கொண்டாந்து உங்களுடைய வீட்டில் அரிசி பானையில் அல்லது அரிசி ட்ரம்மில், இப்போ தான் நிறைய பேர் ட்ரம்மு தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அரிசி பானையிலேயோ அல்லது அரிசி ட்ரம்மிலேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த செல்வம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, அதிகபட்ச நல்லவங்களாக இருக்கிறவங்களை நடிகன் என்று சொல்லக்கூடிய இந்த கலிகாலத்தில் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.